for group exam. We are going to see problems on train. In part 13 also we have seen problems on train. Now we see two problems. Here it is given, one train starts from the train A starts at 7 o'clock and the train B starts at 8 o'clock in the morning. And the speed of train A equal to 20 km per hour, speed of train B 25 km per hour. At what time will they meet? In the time we are either meet pannon kandupidikiram. And we are taking, suppose they meet at X hours after 7 a.m. If 7 a.m. begin as they, appo edaila at time X hours they meet. And we know the formula, distance equal to speed into time. Speed enna kuduthirukke 20 km. So 20 into time is x. Yeah. And B oda speed 25. Time vandu x minus 1. Because inge 8 o'clock start aadu, 1 hour later. This train starts at 7 o'clock and this 1 hour later 8 o'clock start pannadunga x minus 1. இந்த ரெண்டினுடைய டோட்டல் வந்து இங்கே 110 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே யூனிட் டிஸ்டன்ஸ், ஹியர் ஆல்சோ யூனிட் டிஸ்டன்ஸ். அப்போ தான் ரெண்டும் ஈக்குவல் பண்ண முடியும். வி ஆர் ஈக்குவேட்டிங் மீன்ஸ் இந்த ரெண்டு யூனிட்டுமே, இது வந்து டிஸ்டன்ஸ் யூனிட், திஸ் ஆல்சோ டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாமே சேம் யூனிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். So you take 20x plus 25x minus 25 equal to 110. The 25 and the other one is 135. Then here 45x. So if you cancel, you get 3. Now if in the 3 year one day, in the 7 o'clock start from the 8, 9, 10. And in the 3 hours will get. So after 3 hours, 7 o'clock start pani, after 3 hours they meet. That means at 10 o'clock they meet each other. So this is very simple problem. Only thing, distance, Indian distance, question la distance kuduthirundave neenga distance kandipa kandupidikkanum. Distance equal to speed into time. And it's the same type of question. Two trains running in opposite direction, they cross a man on the platform in 27 seconds. In your platform, one man is standing here. And the man on the train A on the 27 seconds cross from the train B 17 seconds cross from the. And they fully cross each other. End train way one on the cross from the 23 seconds are. You have to find a ratio of the speed. In the last class also we have seen ratio of the speed equal to time taken by train B is the time taken by train A. Now we time kandupidichona inda ratio vandu namakku kadachum. So this is equal to here we are writing train A, train B. Train A உடைய ஸ்பீடு x கிலோமீட்டர் பர் செகண்ட். இங்க மீட்டர், ஏன்னா இங்க கொஸ்டின் வந்து செகண்ட்ங்கிறப்ப கண்டிப்பா அது வந்து மீட்டரா தான் இருக்கும். ஸோ மீட்டர் பர் செகண்ட், இங்க y மீட்டர் பர் செகண்ட் நம்மளா எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ் என்ன, இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஸ்பீட் வந்து s, தென் டைம் இஸ் வாட் 27. தென் இதனுடைய ஸ்பீடு y into time is here 17. So in that place 17. இதனுடைய ரெண்டுமே cross பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் வந்து 23 செகண்ட் அப்படின்னு இருக்கு. ஹியர் இட் இஸ் கிவன் த டைம் டேக்கன் டு கிராஸ் இஸ் அதர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை யூ பிளஸ் பி. ஏங்கிறது லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின், பிங்கிறது லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின், யூ வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பி. ஸோ திஸ் இஸ் சார், இங்கே நமக்கு யூனிட் என்ன கிடைக்கும், நமக்கு டைம் தான் வேணும். இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ல இங்கே டைம் கொடுத்துருக்கு. இந்த 23 அப்படிங்கிறது டைம் அப்படிங்கிறதுனால இங்கே வர யூனிட்டும் டைமாக தான் இருக்கணும், இங்கேயும் டைம் யூனிட்டாக தான் இருக்கணும். டைம் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், இங்கேயும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்.
அப்ப டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 27 பை ஸ்பீடு நம்ம என்ன வச்சுட்டோம் ஸ்பீடு வந்து இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும் ரிலேட்டிவ் ஸ்பீட் யூ ஆர் ஆடிங் தென் பிளஸ் இந்த இடத்துல 17y சோ 17y இங்கே பை எக்ஸ் பிளஸ் ஒய் அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா இது வந்து லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெயின் தென் லென்த் ஆஃப் செகண்ட் ரெயின் இது லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெயின் லென்த் ஆஃப் செகண்ட் ரெயின் பை அந்த ரெண்டினுடைய ஸ்பீடு வந்து டோட்டல் பண்ணிக்கிறேன் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 23 சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 27x பிளஸ் 17y ஈக்குவல் டு 23x பிளஸ் 23y இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த என்ன கிடைக்கும் 4x தென் இது வந்து நம்ம அந்த சைடு எடுத்துட்டு போயிருக்கோம் ஈக்குவல் டு 23 மைனஸ் இங்கே 17 அப்போ 6y ஸோ இது வந்து கேன்சல் பண்ணினா 2:2 இங்கே ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 3y தேர்ஃபோர் x:y ஈக்குவல் டு 3:2 அந்த ஸ்பீடு வந்து 3:2 ஸோ த ஆன்சர் ஃபார் தி 3:2 இதுல வந்து நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டைம் டு கிராஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை யூ பிளஸ் பி தேங்க்யூ